நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஐபிஎல் மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷேக் சயீத் ஸ்டேடியம் அபுதாபியில் நடக்கப்போது. பிச்சு போட்ட பொறுத்தவரைக்கும் வந்து நியூட்ரலான ஒரு ட்ராக் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நியூட்ரலான ஒரு ட்ராக்காக தான் இருக்கும். ஸ்ட்ரைட் பவுண்ட்ரிஸ் கொஞ்சம் சின்னது. ஸோ அதனால் ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் அடிக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மேட்ச் பொறுத்த மும்பை இந்தியன்ஸோட ப்ராபிள் பிளேயிங் லோன் பார்க்கலாம். ப்ராபிள் பிளேயிங் லோன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராபிள் பிளேயிங் லோனில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே, மும்பை இந்தியன்ஸோட ப்ராபிள் பிளேயிங் லோன் பார்க்கும்போது ரோஹித் சர்மா ஒரு சின்ன இன்ஜுரி இருக்குது. ஸோ அதனால் அவர் இந்த மேட்ச் ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இஷான் கிஷன் அண்ட் குயின்டன் டிகாக் ரெண்டு பேர் தான் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. சூரியகுமார் யாதவ், சௌரவ் திவாரி, ஹார்திக் பாண்டியா அவங்களாம் மிடில் ஆர்டர்லையும், கேரன் போலாட், குருணால் பாண்டே அவங்களாம் ஃபினிஷிங் ரோலும் ஆடுவாங்க. ஃபாஸ்ட் பாலிங் ஆப்ஷன் அப்படி பார்க்கும்போது ஜேம்ஸ் பேட்டின்சன், ட்ரெண்ட் போல், ஜஸ்பிரீத் பும்ரா மூணு பேரும் இம்பார்ட்டண்டான ஃபாஸ்ட் பாலிங் ஆப்ஷன். ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ராகுல் சகர் அண்ட் குருணால் பாண்டியா ரெண்டு பேரும் வந்து இம்பார்ட்டண்டான ஸ்பின் போலிங் ஆப்ஷன்ஸாக வந்து இருப்பாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ராபிள் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்போது ஆரன் ஃபின்ச் அண்ட் தேவதத் படிக்கல் ரெண்டு பேர் தான் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. விராட் கோலி, ஏவி டிவில்லியர்ஸ், குர்கிரீத் சிங் இவங்கெல்லாம் மிடில் ஆர்டர்லையும், வாஷிங்டன் சுந்தர், கிறிஸ் மோரிஸ் இவங்கெல்லாம் வந்து ஃபினிஷிங் ரோலும் வந்து ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். போன மேட்ச் பொறுத்தவரைக்கும் மொயின் அலியை வந்து ஆட வச்சுருந்தாங்க. பெரிய அளவில் ஒரு இம்பாக்ட்லாம் இல்லை. ஸோ அதனால் பாசிபிளி திரும்ப இஸ்ரோ உதாரணக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது போல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நவ்தீப் சைனி, இஸ்ரோ உதனா, முகமது சிராஜ், கிறிஸ் மோரிஸ் இவங்க நாலு பேரும் இம்பார்ட்டண்டான ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. இஷேந்திர செகல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேரும் ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, பிளேயர்ஸ் ஒருத்தவங்களை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன் ஆர்சிபியோட தான் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அது பயங்கரமான ஒரு கம்பேக், ஒரு 90+ ரன்ஸ் அடித்து ஆல்மோஸ்ட் வந்து மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஒரு சூப்பர் ஓவர் வரைக்கும் போனது. ஸோ ஒரு 90+ ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தார். ஸோ ப்ராபப்ளி இந்த மேட்சும் அதே ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் ஓப்பன் வேறு பண்ணுறாரு. குயின்டன் டிகாக் செம ஃபார்மில் இருக்கார். போன மேட்ச் வந்து ஒரு இன்சைடேஜில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டார். சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஓவரில். ஸோ ப்ராப்ளி இவரும் வந்து இவட்டிருந்தும் ஒரு பெரிய இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு போல் சொல்லலாம். ஸோ சூரியகுமார் யாதவ் செம டச்சில் இருக்கக்கூடிய பிளேயர். சௌரவ் திவாரி அவருக்கும் சான்சஸ் கிடைக்கும் போது ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய ஸ்கோர்ஸ் அந்தளவுக்கு அடிக்கல அப்படின்னா கூட ஒரு 30-40 அந்த மாதிரி வந்து சான்சஸ் கிடைக்கும் போது எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. ஹார்திக் பாண்டியாட்டோ போன மேட்ச் ஒரு செம்மையான ஒரு இன்னிங்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சு. இதே கிரவுண்டில் தான் வந்து அடித்தார். ஸோ ப்ராப்ளம் இந்த மேட்சும் வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேரன் போலாட், குருணால் பாண்டியா அவங்களுக்குலாம் நிறைய சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க முடியல. பேட்டின்சன் த்ரூ அவுட் த சீசன் ஃபுல்லாகவே நல்லா பெர்ஃபார்ம், நிறைய ரன்ஸுக்கு போனால் கூட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே இருந்திருக்கு. விக்கெட்ஸ் நிறைய எடுத்து கொடுத்துருந்துருக்காரு. ராகுல் சகரோட ரோல் கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கும் ஒரு லெக் ஸ்பின்னராக, பர்டிகுலர்லி ஆர்சிபியோட ஆடும்பொழுது மூணு பேட்ஸ்மென்ஸ் லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல் என்னோடய ஒப்பீனியன். பர்டிகுலர்லி ஆரன் ஃபின்ச் அண்ட் ஏவி டிவில்லியர்ஸ். ஸோ ட்ரெண்ட் போல்டு, ஜஸ்பிரீத் பும்ரா ரெண்டு பேரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இது மட்டும் கொடுத்துருந்தாங்க. போன மேட்ச் வந்து பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. போன மேட்ச் ஆல்மோஸ்ட் எல்லா பவுலிங் பவுலர்ஸுமே வந்து நிறைய ரன்ஸுக்கு போனாங்க. ஸோ பாசிபிளி அதை திரும்ப இந்த மேட்ச் வந்து இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஆரன் ஃபின்ச்சோட ஃபார்ம் பெரிய குவஸ்டின் மார்க். ஸோ லிட்ரலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஸோ இனிஷியலாக ஆகக்கூடிய ஸ்விங்கை கட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்டப்போர்ட் பண்ணிலாம் கொஞ்சம் ஆடிட்டு இருந்தார். ஸோ ஃபாஸ்ட் போலிங்கே ஸ்டப்போர்ட் பண்ணி ஸ்விங்கை கட் பண்ணுறதுக்காக ஆடிட்டு இருந்தார். பட்டு நிறைய மேட்சஸ் வந்து அதையும் வந்து அவரால் வந்து கம்ஃபர்டபுளாக பண்ண முடியல. சம் புவர் ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்விங் டெலிவரியே கட் பண்ணி ஆடுறாரு. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா புவர் ஷார்ட்ஸ், கொஞ்சம் பெரிய ஷார்ட்ஸுக்கு போகிறாரு இனிஷியலாக. ப்ளஸ் லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்ட்டாக பயங்கர வீக்னஸ் காமிச்சிருக்காரு. ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பாசிபிளி இதே டீமோட வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு போ ஒரு ஃபஸ்ட் லெக்கில் ரெண்டு டீமும் காம்படிட் பண்ணப்போ. பட் அது வந்து நிறைய எக்கச்சக்கமான மிஸ்டைம் ஷார்ட்ஸஸ் இருந்தது. ஸோ நிறைய கேரி ஆகலை, நோ மேன்ஸ் லேண்டில் வந்து விழுந்தது. ஸோ எக்கச்சக்கமான சான்சஸ், லக்கும் இருந்தது. ப்ராபப்ளி லக் ஃபேவர் அதே மாதிரி கண்டினியூ ஆனது அப்படின்னா இவட்டிருந்து எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் வந்து பெரிய அளவில் இவட்டிருந்து ஸ்கோர் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தேவதத் படிக்கல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் இது மட்டும். ஸோ கண்டிப்பாக ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார் அப்படின்னு டவுட் இல்லை. விராட் கோலி ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி இன்னிங்ஸை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணுறாரு. ஸோ ப்ராப்ளம் அதே ரோல் தான் இந்த மேட்ச்சை ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஏபி டிவில்லியர்ஸ்
நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஒரு சில மேட்சஸ் கொஞ்சம் அவுட் ஆகிறாரு. போன மேட்ச் சிஎஸ்கேயோட கூட ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சது, ஒரு 30+ ரன்ஸ் அடித்தார். அப்புறம் ஃபைனலாக வந்து கியர் ஷிஃப்ட் பண்ண போய் விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ குர்கிரீத் சிங் அந்தளவுக்கு பெரிய அளவில் பெர்ஃபார்ம், பேட்டிங் சான்சஸ் அந்தளவுக்கு கிடைக்கல. வாஷிங்டன் சுந்தர் மோர் ஓவர் பவுலிங்கில் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப குரூஷியலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கிறிஸ் மோரிஸ் அந்த டீமுக்கு கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். இஸ்ரோதனா பெரிய அளவில் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா அந்தளவுக்கு விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கல, ரொம்ப ரன்ஸ்க்கும் நிறைய போவார். நவதீப் சைனி, முகமது சிராஜ் இவங்களும் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. இஷேந்திர சேகல் அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் தான் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்பின்னர், கண்டிப்பாக அவர்கிட்டருந்து கொஞ்சம் நிறைய விக்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குயின்டன் டிகாக், சூரியகுமார் யாதவ், விராட் கோலி, ஏபி டிவில்லியர்ஸ் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக வந்திருப்பாங்க. கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, லைக் இந்த தேவதத் படிக்கல், அதுக்கப்புறம் கிறிஸ் மோரிஸ், அதுக்கப்புறம் ஹார்திக் இஷான் கிஷன், ஹார்திக் பாண்டியா, இல்லைனா பும்ரா, போல்ட், இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பாங்க, ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ இந்த மேட்ச்க்கான ட்ரீம் லெவன் டீம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து ஒரே ஒரு டீம் வந்து எடுத்திருக்கேன், அதில் கேப்டனாக வந்து விராட் கோலியையும் வைஸ் கேப்டனாக வந்து குயின்டன் டிகாக்கையும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு பேருமே வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸ் தான், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ குயின்டன் டிகாக் கொஞ்சம் அதிரடி ஆடப்போவார், ஸோ பாசிபிளி அவர் கொஞ்சம் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, விக்கெட்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். பட் விராட் கோலி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டெடியாக ஸ்டார்ட் பண்ணுறாரு, பார்த்து பார்த்து பொறுமையாக நிதானமாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30+ அவர் அடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு கியரே ஷிஃப்ட் பண்ண பார்க்குறாரு. ஸோ அதனால் அவர் ஒரு கம்ஃபர்டபுள் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அவரை பிக் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேட் கூட பண்ணிக்கோங்க சிவிசி சாய்ஸை. அண்ட் மும்பை இந்தியன்ஸோட டாப் 4 பேட்ஸ்மென்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ சௌரவ் திவாரி கிரெடிட் இஷ்யூ அந்த ரீசன்காகவும் எடுத்திருக்கேன், இல்லைனா நான் ஒரு ஹார்திக் பாண்டியா இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரோட போயிருப்பேன். பட் நான் வந்து ஒரு கிரெடிட் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற ரீசன்காக நான் வந்து சௌரவ் திவாரி பிக் பண்ணியிருக்கேன். டீசன்ட் பேட்ஸ்மேன் தான், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இது மட்டும், அதனால் அவர் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ ஏபி டிவில்லியர்ஸ் இல்லை ஃபஸ்ட் லெக்கில் இந்த ரெண்டு டீமும் காம்படிட் பண்ணப்போ ஒரு செம்மையான இன்னிங்ஸ் வந்து ஆடி இருந்தார். ஸோ திரும்பவும் அதே இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது போல் நம்ம எதிர்பார்க்கலாம். வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்கேன், கிறிஸ் மோரிஸ் என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா கிரெடிட் இஷ்யூ இருக்குது. நான் மூணு நாலு பிளேயர்ஸ் நல்ல டாப் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் எடுத்திருக்கிறதுனால வாஷிங்டன் சுந்தரை வந்து நான் வந்து என்னுடைய டீமில் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இவருடைய ரோலும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஜஸ்பீத் பும்ரா, யஸ்வேந்தர் சேகல் ரெண்டு பேருமே அந்த டீமோட இம்பார்ட்டண்டான பவுலர். ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேருமே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஜேம்ஸ் பேட்டின்சன் அவரும் வந்து டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ராகுல் சகர் வேணாலும் நீங்கள் பேட்டின்சனை ட்ரா பண்ணிட்டு ராகுல் சகர் எடுக்கிறனா கூட எடுத்துக்கலாம். ஃபைனலாக இதான் என்னுடைய எஸ்எல் டீம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க. ட்ரென் போல்ட் மாதிரியான பிளேயர்ஸ் அண்ட் கிறிஸ் மோரிஸ் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் நான் எடுக்கல. ஸோ உங்களுக்கு வேணால் ஏதாவது ஒரு பேட்ஸ்மென்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அவங்கள எடுத்துக்கலாம், ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் ப்ராப்ளம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.